ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபியோட ஓப்பனர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஆல் டீம்ஸை கம்பேர் பண்ணி நம்மளுடைய ஆர்சிபியோட ஓப்பனர்ஸ் என்ன ரேங்க்ல இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரைமரி ஓப்பனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மெயினாக நம்மளுடைய தலைவன் ஃபாஃப் டூ ப்ளஸஸ் தான். ஸோ ஃபாஃப் டூ ப்ளஸஸை பொறுத்த வரைக்கும் இப்போது ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடிட்டுருக்கார் SI T20. அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப டவுன் த மார்க்கில் தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஆனால் எனக்கு இன்னுமே ஒரு சின்ன ஒரு இன்டென்ஷன் என்ன தோண்டிட்டு இருக்குன்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஃபாஃப் டூ ப்ளஸஸ் ஏதோ ஒரு பெரிய நாக் அரௌண்ட் த கார்னரில் ஆட போகிறாரு. அந்த ஒரு பெரிய நாக் இன் சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக்ல ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு பேசப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு இன்டென்ஷன் தோணிகிட்டே இருக்கு. ஏன்னா ஃபாஃப் டூ ப்ளஸஸ் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ம் அவுட் மாதிரியான பிளே அப்படிங்கிறதுல இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது. அதுவும் இந்த தடவை இது வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சீசன். காரணம் அவருடைய இன்டர்நேஷனல் கம்பேக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஃபார்ம் அவுட்ல இருந்தாலுமே ஐபிஎல்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் செம பீக்ல இருந்ததுன்னா கூட அது இன்டர்நேஷனல் கம்பேக்கு வந்துட்டு பேசுவாங்க அப்படின்னு வச்சிருந்தாலுமே, இன்னொரு மிகப்பெரிய விஷயம் அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே வந்துட்டு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால ஐபிஎல்ல ஸோ அவருடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் டவுனில் இருக்கும். ஸோ அதனால் வில் ஜாக்ஸை வந்துட்டு எடுத்துடலாம், கோலிட்ட கேப்டன்சி கொடுத்துர்லான்னு நிறைய டாக்ஸ் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ஃபாஃப் டூ ப்ளஸஸ் கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக்ல ஒரு மிகப்பெரிய நாக் ஒன்று ஆடி ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே யூ ஆர் ராங் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணாதான் ஒரு கான்ஃபிடன்ஸோட ஃபாஃப் டூ ப்ளஸஸ் வந்துட்டு ஐபிஎல்குள்ளே வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பிரைமரி அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஃப் டூ ப்ளஸஸ் தான் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபியோட அந்த ஓப்பனிங் பிளேயராக அந்த ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறாரு. ஃபாஃபோட அந்த ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்தது ஃபாஃப் டூ ப்ளஸஸோட அந்த ஒரு காம்பினேஷன், ஸோ அதாவது ஃபாஃப் டூ ப்ளஸஸோட துணையான ஆட போகிறது நம்மளுடைய கிங் கோலி. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் மீண்டும் வந்துட்டு ஐபிஎல் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்குவார் அப்படின்லாம் நம்ம யாருமே பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் தான் இருந்தோம். பட் ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஆர்சிபி நமக்கு வேறு லெவலில் வந்து கொடுத்தாங்க. நம்ம எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ எல்லாத்தையும் ரீசெண்ட் டைமில் ஆர்சிபி நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. விராட் கோலி ஆஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், விராட் கோலி ஆஸ் அ கேப்டன் அப்படின்னு. ஸோ இந்த தடவை நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம்னு ஆர்சிபி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற அந்த ட்ராஃபி அடித்தாங்கன்னா இன்னுமே செம மாதம் இருக்கும். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ அவருமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இருந்தார். அதாவது என்ன அப்படின்னா, T20 வேர்ல்டு கப்புக்கு விராட் கோலி வரணும் அப்படின்னா அவர் ஐபிஎல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிறாரு. நாங்கள் T20 வேர்ல்டு கப்புக்கு எப்படி விராட் கோலியை மிடில் ஆர்டரில் வச்சு ஆடுறது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஸோ அப்போ வந்துட்டு ஆர்சிபிக்கு விராட் கோலி மிடில் ஆர்டரில் விளாண்டாருனா T20 வேர்ல்டு கப்லேயும் மிடில் ஆர்டருக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே கூட பேசியிருந்தோம். பட் ஆனால் வந்துட்டு அதிலலாம் வந்துட்டு எந்த விதமான கரிசனையும் கிடையாது. ஸோ டோட்டலாக நம்மளுடைய ஆர்சிபி வந்துட்டு அவரை நம்மளுடைய விராட் கோலியை ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அவரை மிடில் ஆர்டர் கொண்டு போகிறதுக்கான எந்த ஒரு பிளானும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலையும் ஆப்கானிஸ்தானுக்கு என்னென்ன T20 ஸ்குவாடில் செலக்ட் ஆகி நம்முடைய விராட் கோலி T20 வேர்ல்டு கப் விளாட தான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஹிண்டையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இப்போ சால்வ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்துட்டு விராட் கோலி ஒரு வேறு லெவல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கி 2016 எப்படி ஒரு தரமான ஒரு கோலியாக இருந்து வேறு லெவலில் ஒரு பீக் சீசனாக அவர் வந்து வச்சிருந்தாரோ, ஸோ அதே மாதிரி 2016 மாதிரியே 2024 வந்து நமக்கு ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்தாருனா கண்டிப்பாக செமையாக இருக்கும். லாஸ்ட் இயரே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விராட் கோலி பேக் டு பேக் செஞ்சுரிலாம் போட்டு அசத்திருக்கிறார், அதே மாதிரி இருந்தாவே செமையாக இருக்கும். அண்ட் அடுத்தது இந்த இடத்துல வந்துட்டு எல்லாரோட பேசும் பொருளாக இருக்கிறது இவர் தான், வில் ஜாக்ஸ். வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா டி20 லீக்ல வேறு லெவலில் வந்துட்டு ஒரு மாசான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. பேட்டிங்கில் மட்டும் அவர் பேசுகிறது இல்லை, ஸோ பவுலிங்கும் வந்து பேசிகிட்டு இருக்குது. ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுரி அடித்ததோட மட்டும் இல்லாமல் 2 விக்கெட் ஹால் 3 விக்கெட் ஹால்னு பவுலிங்லேயுமே செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபிக்கு வந்துட்டு அந்த ஸ்பின் அப்படிங்கிற விஷயத்தில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மயங்க டாக்கரை நம்ம ட்ரேட் வாங்கியிருந்தோம். ஸோ வந்துட்டு எந்த ஸ்பின்னரை நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போக போகிறோம், ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னராக யாரை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஸ்டில் இன்னும் நமக்கு ஒரு குவஷன் மார்க்கில் தான் இருக்குது. இப்போ ஃபார் டூப்ளர்ஸோட ஹெட்டாக வந்துட்டு நம்முடைய வில் ஜாக்ஸ் விளாண்டாருன்னா வில் ஜாக்ஸ் நமக்கு வந்து ஸ்பின்னில் ரெண்டு ஓவர் போட்டு தருவார் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் வச்சு தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஃபாஃப் டூ ப்ளஸஸ் ஒரு தரமான ஒரு கேப்டன்சி ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எப்படி யோசித்தாலும் எந்த டெசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது டோட்டலாக தெரியலை. ஸோ மேக்ஸிமம் 90% இவர் மறுபடியும் பேக்கப்பில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. பட் ஏபி டிவிலியர்ஸ் என்ன சொன்னார்னா, இந்த சீசன் நீங்கள் வில் ஜாக்ஸ் ஆடி ஆகணும், அவரோட ஃபார்ம் செமையாக இருக்குது, அவர் ஒரு குவாலிட்டியான பிளேயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வில் ஜாக்ஸ் உள்ளே வரும்போது எப்படி வந்துட்டு அந்த பொசிஷன் மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் ஆகணும். வில் ஜாக்ஸோட இந்த ஒரு கரண்ட் ஃபார்ம் செமையாக இருக்கிறது கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ கண்டிப்பாக அவர் யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ இது இல்லாமல் இவங்க மூணு பேர் இல்லாமல் ஓப்பனிங்க்கு ஆப்ஷன் அப்படின்னா நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல் அவர் வந்து ஓப்பனிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டிலாம் இல்லை. பட் ஆனால் ஓப்பனிங் ஆப்ஷன் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் கிளென் மேக்ஸ்வெல் அந்த இடத்துல இருக்கிறார். ஏன்னா பிபிஎல்ல வந்துட்டு கிளென் மேக்ஸ்வெல் ஓப்பனிங் இறங்கி தலைமை வேறு லெவலில் 150 அடிச்சிருக்கிறாப்புல. ஸோ அதனால் வந்து ஓப்பனிங் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியாவில் சப்போஸ் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வருது,
வந்து ஓப்பனிங்கில் வந்துட்டு யாரையாவது ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கிளின் மேக்ஸ்வெல் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மற்றபடி வேறு யாருமே வந்துட்டு இந்த இடத்துல ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குள்ளே வரமாட்டாங்க. அனுஜ் ராவத் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, பட் அவங்களையெல்லாம் கண்டிப்பாக ஆர்சிபி ப்ரைமரி சாய்ஸில் ஓப்பனிங் பண்ணுறதுக்கு வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து மிடில் ஆர்டர் மாதிரியான சாய்ஸஸில் தான் வச்சுருப்பாங்களே தவிர, இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஆர்சிபியில் இருக்கிற பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸோடவும் ஓப்பனிங்கில் ஆடின ஒரு சின்ன அனுபவம், ஓப்பனிங் போனால் வேறு லெவலில் மாஸ்க் ஆடுறதுக்கான எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதும் இவங்க தான். ஸோ இப்போ வந்துட்டு ஆர்சிபியோட அந்த ஓப்பனர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஆர்சிபியோட ஓப்பனர்ஸ் அப்படிங்கிறத அவங்களோட ஃபார்மையை வச்சு இப்போ நம்மளுடைய ரேங்கிங் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டீமோட ஓப்பனர்ஸாக யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எம்ஐயோட ஓப்பனர்ஸ் தான் ரோஹித் சர்மா, நிஷாந்த் கிஷான் இருக்கிறாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய வார்னர் அண்ட் பிருத்வி ஷா. ஸோ சிஎஸ்கேக்கு வந்துட்டு டேவான் கான்வே அண்ட் நம்மளுடைய ருத்ராஜ் கெய்க்வாத். குஜராத் டைட்டன்ஸ்க்கு சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில். ஸோ அதே நேரம் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் அவங்க வாங்கியிருக்காங்க, பட் உள்ளே யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க்கில் இருக்குது. அதனால் மாயன்க் அகர்வால் அண்ட் அபிஷேக் சர்மாவோடய நான் போயிருக்கிறேன். பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்துட்டு ஜானி பேரிஸ்ட்ரோ அண்ட் ஷிக்கர் தவன். லக்னோக்கு கேஎல் ராகுல் அண்ட் குயின்டன் டிகாக். ஆர்சிபி நம்ம இப்போ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணோம், விராட் கோலி அண்ட் ஃபாவ் டூ பிளஸஸ். ஆர்ஆரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்லர் அண்ட் எஸ்எஸ் ஜெய்ஷ்வால். ஸோ அதே நேரம் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் குர்பாஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய வெங்கடேஷ் ஐயர் அப்படிங்கிற காம்பினேஷனோடு நான் போயிருக்கேன். ஸோ இப்போ ரேங்கிங் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி எந்த இடத்துல வந்து ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பீக்கில் இருக்க ஒரு விஷயம். ஸோ என்ன ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ரீசன்ட் ஃபார்மை வச்சு தான் வந்து நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இருக்கிற ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வச்சு சொன்னோம் அப்படின்னா பாட்டம் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் இருப்பா, 10, 9, 8, 7, 6 அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பஞ்சாப், டெல்லி கேபிட்டல்ஸ், எஸ்ஆர்ஹெச் இந்த வந்துட்டு பாட்டம் த்ரீல வந்துட்டு நான் வச்சிருக்கிறேன். ஸோ டோட்டலாக எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ப்ரைம் ஃபார்ம் அப்படிங்கிறது இல்லை. அதே நேரம் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன் ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்கார். கில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ரா பேஸில் போயிட்டுருக்கார். ஸோ அதனால் அவங்களும் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பாட்டம் லிஸ்ட்டில் தான் வைக்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு சிஎஸ்கே. ஸோ அவங்களோட பிளேயர்ஸும் அந்தளவுக்கு இப்போ கரண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ டோட்டலாக பாட்டமில் பார்த்தீங்கன்னா டெல்லி, சிஎஸ்கே, குஜராத், எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட இந்த சைடெல்லாம் வச்சதுக்கப்புறமா டாப்பில் யார் இருக்கிறா அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ், லக்னோ, ஆர்சிபி, கேகேஆர் அண்ட் நம்மளுடைய ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இவங்களுக்குள்ள தான் வந்துட்டு காம்படிஷன். ஃபிஃப்த்து பொசிஷனில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ரோஹித் என்ன தான் வந்து T20 செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் நிஷாந்த் கிஷான் ஆல் அட்ரஸே இல்லை, பட் மற்ற டீம்ஸில் எல்லாருமே ஃபார்மில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லக்னோ. ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக், கேஎல் ராகுல் ரெண்டு பேருமே நல்லா ஃபார்மில் இருக்காங்க. அதுவும் குயின்டன் டிகாக்லாம் இப்போ வந்துட்டு டொமஸ்டிக்கில் வேறு லெவலில் மாஸ்க் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐ T20 கலக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய ஜாஸ் பட்லரும், இன்டர்நேஷனல் சைடில் மாஸ்க் ஆடிட்டு இருக்க எஸ்எஸ் ஜெய்ஷ்வாலும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இவங்க தான் டாப்பில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா கேகேஆர், அதுக்கப்புறம் ஆர்சிபி வருது. ஸோ டாப் த்ரீ அப்படின்னு பார்க்கும்போது கேகேஆர் தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ செகண்ட் பொசிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபி இந்த இடத்துல ரேங்க் இருக்காங்க. ஆல் டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பொசிஷனில் விராட் கோலி அண்ட் ஃபாவ் டூ பிளஸஸ் இருக்காங்க. ஃபஸ்ட் பொசிஷனில் வந்து ஆர்ஆரோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு ஓப்பனர்ஸ் நல்ல ஒரு சைட்லேயே இருக்காங்க அப்படிங்கிறதோட ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.